my dear friends and families, welcome to Raju Craft Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த மாதிரி திங்ஸ் வச்சு பைனாப்பிள் தான் ரெடி பண்ண போறோம். இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்படி செய்யறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி येलो कलर फिश वायर எடுத்துர்க்கேன். அப்புறம் வந்து ग्रीन कलर फिश वायर எடுத்துர்க்கேன். அப்புறம் வந்து ஊஸ் குண்டூசி வந்து நான் எடுத்துர்க்கேன். அப்புறம் வந்து ஜமிக்கி வந்து கொஞ்சம் எடுத்துர்க்கேன். அப்புறம் வந்து வேஸ்ட் ஆன பிளாஸ்டிக் டப்பா வந்து எடுத்துர்க்கேன். அப்புறம் கட் பண்றதுக்குலாம் சிசர் தேவைப்படுங்கனால நான் சிசர் எடுத்துர்க்கேன். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இன்ச் டேப் எடுத்துக்கலாம். அதுல வந்து இந்த மேல ஃபிஷ் வயர்ல மொஹனையில இருந்து ஒரு 2.5 இன்ச்க்கு வந்து வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வந்து நிறைய கொஞ்சம் நிறைய நமக்கு தேவையான அளவு வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து 2.5 இன்ச்ல வந்து yellow கலர் வந்து கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சோண்டு பீஸ் வந்து கிரீன் கலர்லயும் 2.5 இன்ச் வச்சு கட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு 5 இன்ச்க்கு வச்சு கிரீன் கலர்ல மட்டும் ஒரு 5 இன்ச்க்கு வச்சு கட் பண்ணிக்கலாம். yellow கலர் பீஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஒரே ஒரு பீஸ் வந்து எடுத்து அதை இந்த மாதிரி வந்து ரெண்டா நம்ம வந்து மடக்கிக்கணும். மடக்கியாச்சு நம்ம குண்டூசி எடுத்தோம்ல அந்த குண்டூசில வந்து ஜமிக்கியை வந்து ஒரே ஒரு ஜமிக்கி வந்து கோத்துக்கலாம். கோத்தாச்சு இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டா மடக்கி வச்சோம்ல அந்த பீஸ்ல வந்து நடுப்பர் அப்படியே குத்திக்கலாம். இந்த மாதிரி வந்து குத்திக்கலாம். இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்ச பீசஸ்லயும் இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து ஃபுல்லா நம்ம எல்லாத்தலயும் குண்டூசிலாம் குத்தி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 5 இன்ச்க்கு வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த ஃபிஷ் வயர் வந்து எடுத்துக்கலாம். அதுல வந்து மேலே வந்து இலை மாதிரி ஷார்ப்பா வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து இலை ஷேப்க்கு வந்து கடச்சிருச்சு. இந்த இதே மாதிரி வந்து எல்லா பீஸையும் கட் பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம பிளாஸ்டிக் டப்பா வச்சிருந்தோம்ல அதுக்கு மேல வந்து நம்ம இலை ஷேப்ல செஞ்சு வச்சத உள்ளுக்கு இந்த மாதிரி வச்சு அழுத்தி விட்டுட்டு வெளியில வந்து இந்த நம்ம குண்டூசி இதில குத்தி வச்சிருந்தோம்ல அந்த குண்டூசி வந்து அதுல வச்சு நம்ம குத்த போறோம். இந்த மாதிரி வந்து வச்சு அழுத்தி விட்டாச்சு. நமக்கு வந்து இந்த இலை வந்து இந்த மாதிரி வளைஞ்சு வந்துரும். இதே மாதிரி நம்ம இலை மாதிரி செஞ்சு வச்ச எல்லாம் இப்படி சுத்தி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஃபுல்லா நம்ம வந்து இலை வந்து வச்சு ஒட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம yellow கலர்ல பின் குத்தி வச்சிருந்தோம்ல அதை எடுத்து இதுக்கு மேல வந்து இதே மாதிரி குண்டூசி வச்சு குத்திக்கலாம். இந்த மாதிரியே ஃபுல்லா நம்ம வந்து வச்சு ஒட்டிக்கலாம். இதே மாதிரி தான் ஃபுல்லா ஒட்டிட்டோம்னா இன்னும் ரொம்பவே அழகா இருக்கும்.
இதே மாதிரி ஃபுல்லா இந்த மாதிரி வச்சு ஒட்டிரலாம் இந்த மாதிரியே நம்ம வந்து ஃபுல்லா ஒட்டியாச்சு கீழே வந்து ஒரு லைன் வந்து ஃபுல்லா ஒட்டிக்கலாம் நம்ம வந்து இங்க குத்தியாச்சு அதனால நடுப்பற நடுப்பற கீழ மட்டும் நடுப்பற அப்படியே வச்சு இந்த மாதிரி பச்சை கலர் வந்து குத்திக்கலாம் அவ்வளவுதான் நம்ம வந்து ஃபுல்லா வந்து ஒட்டியாச்சு இது பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்கு உண்மையான அன்னாசி பழம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இது இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வரும் பாய்.